ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். கேகேஆருக்கு எதிராக முதல் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கலாம், பட் லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ரீசன் உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஜடேஜா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேப்டனுங்க. ஜாலி டைப்பு கேப்டன்னா சீரியஸாக இருக்கணும், அது அவர்கிட்ட இல்லை. மோசமாக லூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. கேகேஆர் டீமில் இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளேயர்லாம் இல்லைங்க. லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், தோல்விக்கு பிறகு ஜடேஜா ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லிடுறேன். சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருப்பீங்களே, மகனை வந்துட்டு தந்தை ஒரு செயல் செய்ய சொல்லுவார், அதற்கு முன்னாடியே அவர் போய் செஞ்சிருவார் தந்தை. இவருக்கு வந்துட்டு பல்பாயிரும், இப்ப கூட என் கையை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கிளைமேக்ஸ்ல சொல்லுவாப்ல, பிரகாஷ்ராஜ் போடான்னு கையை எடுத்து விடுவாப்ல. இந்த மாதாங்க ஜடேஜா சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு நிகழ்வையும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கேப்டனா நான் முழுமையா செயல்படல, அதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். களத்துல தோனியை கேட்டுதான் சில முக்கியமான முடிவுகள் நான் எடுக்கணும். நேற்றைய மேட்ச்ல ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு காமிச்சாருங்க. சிஎஸ்கே பேட் பண்ணும்போது நம்ம ஜடேஜா அண்ட் எம்எஸ்டி வந்துட்டு ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. அப்ப டைம் அவுட் வந்தது, ரெண்டு நிமிஷம் கொடுப்பாங்க நினைக்கிறேன், இப்ப 3 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்கன்னு வைங்களேன், ஃப்ளெமிங் அண்ட் தோனி தான் அதிக நேரம் பண்ணாங்க. ஜடேஜா வந்துட்டு வாக்கிங் போயிட்டாருங்க, அதாவது அங்க ஃபோர் லைன்ல போய் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கோச் வந்துட்டு கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கோச் ஃப்ளெமிங் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேப்டனாவே பொருட்படுத்தலங்க. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு தோனி கிட்ட தான் பிச்சு எப்படி இருக்கு, எவ்வளவு டார்கெட் செட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. நீங்களே சொல்லுங்க, நம்ம ஜடேஜா இடத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்ம மேலேயே கான்ஃபிடன்ட் போயிடும், அப்படிதாங்க பாதிக்கப்பட்டிருக்காரு ஜடேஜா. அந்த ரீசனால் மட்டுமே ஆரம்பத்திலேயே ஜடேஜா சொன்னார், எனக்கு கேப்டன்சி வேணாம், தோனி ஓய்வெடுத்த பிறகு நான் முழுவதும் கேப்டன்சி பண்ணிக்கிறேன்னு சொன்னாப்ல. பட் தோனி கேட்கலங்க, மெழுகு பத்தி வெளிச்சம் கொடுக்குற மாதிரி தெரியும், பட் அதையே அதை அழிச்சுக்கிறேங்க, அது வந்து ஒரு உண்மையான வெளிச்சம் கிடையாது. அந்த மாதிரி ஜடேஜாவோட இன்னிங்ஸ் போயிருச்சு. கேப்டன் ஆன பிறகு நல்ல பிளேயர், கேப்டன் ஆன பிறகு அணிக்கு ஒளி கொடுக்கணும் ஒளி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பேட்டிங் திறனே கம்ப்ளீட்டாக மழுங்கடிக்கப்பட்டது. நான் இந்த சீரீஸ் வந்துட்டு கேப்டன் பண்ணல, நான் முழுமையாக செயல்படல, ஒரு கேப்டன் வந்துட்டு முழுமையாக செயல்படணும், தலை இருக்கிறதுனால அது டெஃபினட்டாக முடியாது. தோனி இந்த சீசன் கேப்டன் பண்ணுறது தான் சிஎஸ்கே அணிக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தற்போதைய கேப்டன் ஜடேஜாவே பதிவு பண்ணிட்டாருங்க. ஜட்டு சொன்ன பாயிண்ட் நீங்கள் ஆழ்ந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும், உண்மையை சொல்லியிருக்காரு. தோனி வந்துட்டு கேப்டன்சியில் தாங்க கிங்கு, அவரே வந்துட்டு கேப்டன்சியை மீண்டும் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, ஜடேஜாவோட இந்த பதிவை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்ல லக்னோவோட 31st மூலம் தோனி கேப்டன் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குங்க. ஜடேஜாவுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர் இல்ல, டீமுக்குள்ள என்ன மைனஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, ஜடேஜாவோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா? இந்த பதிவை புரிந்து கொண்டு தோனி அடுத்து ஒரு மேட்ச்ல கேப்டன்சியை கையில் எடுப்பாராம்? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.